அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதாவது 2021-22 ஜாயின் பண்ண 5 இயர்ஸும் சரி 3 இயர்ஸும் சரி, ப்ரோ எனக்கு வந்து நான் ரொம்ப லாங்கு, எனக்கு காலேஜ் செட் ஆகலை, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் கேட்டவங்க தான் ரொம்ப அதிகம். ஸோ ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் மாறிட்டீங்க, பட் மீதி பேர் அங்கேயே தான் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த அப்ளிகேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவில் போட்டு சென்ட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன், அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம், வாட்ஸ்அப்பு அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி கேட்டாலும் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி விடுறேன், ஓகேங்களா? அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடி சொல்லுங்கள், நான் அப்படியும் சென்ட் பண்ணி விடுறேன். கூட என்னென்ன வச்சு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கும்ல, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரோட காப்பி, தென் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. காலேஜில் ஃபீஸ் கட்டியிருப்பீங்கள்ல, அந்த ஃபீஸோட பில்லோட காப்பி, இது மூணுத்தையும் வந்து நீங்கள் கூட வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வேணுமோ அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அப்ளிகேஷனை ஒரு வாட்டி சென்ட் பண்ணுறேன், அப்ளிகேஷனை பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் நேமு அண்ட் அட்ரஸ் இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க, இப்போ கரண்ட்டில் எந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் காலமில் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழாக இருந்தால் தமிழ் கொடுங்க, இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் கொடுங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் அப்ளை பண்ணிட்டு தமிழில் எக்ஸாம் எழுதிங்க. ஸோ அவங்களும் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்கணும், ஏன்னா கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடியே நீங்கள் இடமாற்றம் பெற்றவர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதில் இல்லைன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பதிவேன், யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து என்ன ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்களோ, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கும், 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும், 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல, அப்படி வந்திருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா அதை காலமே ஃப்ரீயாகவே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களே, ஏஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு இங்கிலீஷ் லெட்டரில் வந்து அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு தரவரிசை, ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த பர்சன்டேஜ் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. அதோட நகலை தான், அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்கள, அந்த ஜெராக்ஸை தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7th வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, நீ கம்யூனிட்டி டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல்வி கட்டணம் செலுத்துனீங்கல்ல, அந்த நாளும் அதுக்கான ரசீதையும் ஜெராக்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்றைக்கு செலுத்துனீங்க அப்படின்றத வந்து கரெக்டாக அதில் ஃபில் பண்ணி வைங்க, அது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் பெறும் கல்லூரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இடமாற்றுவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சுருக்கமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் எழுத வேண்டியது என்னென்னா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப லாங்காக இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளஸ் ஃபுட்டு செட் ஆகலை, அதால் உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் நாள் நீங்கள் என்றைக்கு ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயிலை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவியின் கையொப்பம், 14th காலமில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் போட போகிறீங்க. மற்றபடி கீழே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் ஃபில் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே இதாக லாலுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.